फ्रेंड्स वेलकम टू प्रिंसेस होम किचन फ्रेंड्स नम्बर वीटल पाकपो अब मटन प्रयाणी एपी वे फ्रेंड्स पाकपो ना वो इनकी मटन प्रयाणी वे अरे को अल्प मटन एमारी ना कल से वचर नम्बर वो मोदी वो मटन प्रयाणी पड़े मटने वो तनिया वेग वो नम्बर वो मटने वेग वेमारी कुर वो सेक कुर से नम्बर देव उपन सेक उप सेटे कल टी स्पून अल्वक मंजल तूल वो सेक मंजल तूल सेटे वो मूलग्र अल्वक वो ते सेक वो इत मूलग्र अल्वक मट ते सेता वो वो नम्बर मूड़ी नाल विसल कट वेल मटन वो कुछ वेग लेटा नाल विसल कट वेको इंपें फ्रेंड्स नाल विसल प्रसमे वो ना रिलीस आम ओपन पड़ी पाकल இதங்க பாருங்க फ्रेंड्स கறி வந்து நல்லா வந்து வெந்திருக்கு இந்த எக்ஸ்ட்ரா இருக்க தண்ணியை வந்து நம்ம வந்து பிரியாணி சேர்க்கறப்ப நல்லா இருக்கும் கறி எல்லாமே வந்து நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ வந்து நம்ம அரைக்க வேண்டிய பொருள் எல்லாத்தையும் அரைச்சு எடுத்து வந்திரலாம் நம்ம வந்து முதல்ல ஒரு பெரிய பீஸ் அளவுக்கு இஞ்சி அஞ்சு பல் பூண்டு ஒரு டீஸ்பூன் பெருஞ்சீரகம் ஒரு பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம முதல்ல வந்து அரைச்சு எடுத்து வந்திரலாம் இதங்க பாருங்க फ्रेंड्स நம்ம எல்லastype சேர்த்து இந்த மாதிரி வந்து விழுது மாதிரி அரைச்சு எடுத்தாச்சு அதுக்கு அடுத்து வந்து நம்ம என்ன அரைக்கணும் பார்க்கலாம் ஒரு கொத்து புதினா ஒரு கொத்து மல்லியை வந்து இந்த மாதிரி வந்து கொஞ்சம் பெருசு பெருசா கட் பண்ணி தண்ணியில வந்து நல்லா கழுவி சுத்தம் செஞ்சு எடுத்து வச்சிருக்கோம் இதையுமே வந்து நம்ம ஒரு விழுது மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வந்தறலாம் இதங்க பாருங்க फ्रेंड्स நம்ம வந்து புதினாவே மல்லியை வந்து இந்த மாதிரி வந்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சு எடுத்தாச்சு அதுக்கு அப்புறம் வந்து நம்ம இதை அரைக்கணும் பார்க்கலாம் இந்தமாரி வந்து ஒரு பெரிய சைஸ் வந்து தக்காளி எடுத்துக்கேன் இது வந்து நம்ம லைட்டா வந்து ஒரே ஒரு சுத்து மட்டும் விட்டு எடுத்துட்டா போதும் இதங்க பாருங்க फ्रेंड्स தக்காளி வந்து ஒரு ரெண்டு சுத்து சுத்தி எடுத்தாச்சு இப்போ நம்ம அதுக்கு அடுத்து என்ன அரைக்கணும் பார்க்கலாம் நம்ம வந்து அதுக்கு அடுத்து வந்து அரை மூடி தேங்காவை இந்த மாதிரி வந்து குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கோம் இப்போ நம்ம இத வந்து நல்லா வந்து மிக்ஸில அடிச்சி தேங்காய் பால் வந்து எடுத்து வச்சுக்கலாம் இதங்க பாருங்க फ्रेंड्स நம்ம வந்து தேங்காய் பால் வந்து எடுத்து வச்சாச்சு நம்ம வந்து அரைக்க வேண்டிய பொருள் எல்லாத்தையும் அரைச்சு எடுத்தாச்சு நம்ம வந்து அரிசி வந்து நெய்ல வதக்கிறது ना वो इनके और उल्कुक अरसिय वो अरे मण नेर वो ऊरे वे नाली वो कलवीर वो ना वरतल इतमी वो नरक्रप वो इनमें टेस्ट वो ना प्रयाणी की नम्बर वो नदक सापाड़े वो कुलाम वो इंब वद स्टार्ट पड़ा वो नम्बर वो टेबल स्पून अल्वक नये वो विटकल ने रे निम्स वदकना वो रे निम्सम वदकल இதங்க பாருங்க फ்ரெண்ட்ஸ் நம்ம வந்து 2 நிமிஷம் வந்து வதக்கி எடுத்தாச்சு இப்போ நம்ம பிரியாணி பண்ண ஸ்டார்ட் பண்ணிரலாம் இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி மேல இதர் குக்கர் வச்சுக்கலாம் இப்போ வந்து இந்த குக்கர்ல வந்து பாதி அளவுக்கு நெய்யும் பாதி அளவுக்கு எண்ணெய்யும் சேர்த்துக்கலாம் இப்போ இதங்க பாருங்க फ்ரெண்ட்ஸ் நம்ம வந்து நெய்யும் எண்ணெய்யும் விட்டாச்சு நல்லா வந்து காஞ்சிருக்கு இப்போ நம்ம இதல ஒரு 2 துண்டு பிரியாணி இல ஒரு துண்டு பட்டை ரெண்டு ஏலக்காவை மேல வந்து இந்த மாதிரி லைட்டா வந்து கீறி எடுத்துக்கோங்க அதை சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் அன்னாசிப்பூ ஒரு கல்பாசி அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் முந்திரி ஒரு டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் இதா இங்க பாருங்க फ्रेंड्स எல்லாமே வந்து நல்லா வந்து பொரிஞ்சிடுச்சு இப்போ நம்ம இல்ல நம்ம வந்து அரைச்சு வச்சிருக்க இஞ்சி பூண்டு அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் பெருஞ்சீரகம் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் நம்ம வந்து இஞ்சி பூண்டு சேர்த்தோனேமோ புதினாவை மல்லியை அரைச்சு வச்சிருக்கோ அதையும் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம அரைச்சு வச்சிருக்க தக்காளி சேர்த்துக்கலாம் இது வந்து பச்சை வாசனை போறதுக்குமே வந்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம் இதங்க பாருங்க फ्रेंड्स பச்சை வாசனை எல்லாமே போய் எண்ணெய் பிஞ்சு வந்திருக்கு இப்போ நம்ம இதல பிரியாணி பொடி வந்து சேர்த்துக்கலாம் 3 டீஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா வந்து சேர்த்துக்கலாம் இது வந்து வீட்ல பண்ண பிரியாணி மசாலா தான் நீங்க வந்து கடையில வாங்குனது இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம் வீட்ல பண்ணது வந்து இன்னும் கொஞ்சம் வந்து நல்ல மணமா சூப்பரா இருக்கும் இப்போ நம்ம இத சேர்த்துக்கலாம் 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா மட்டும் சேர்த்தா போதும் வேற எந்த மசாலாவும் சேர்க்கணும்னு இல்ல இத மட்டும் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம் இந்த பிரியாணி மசாலா வீடியோ யார்க்கா வேணா சொல்லுங்க நம்ம கண்டிப்பா அப்லோட் பண்ணலாம் இந்த மாதிரி வந்து நம்ம நல்லா வந்து வதக்கிக்கலாம் இப்போவே வந்து நல்லா வந்து மணமா இருக்கு இதங்க பாருங்க फ्रेंड्स பிரியாணி மசாலா சேர்த்து எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ நம்ம இதல நம்ம வந்து வேக வச்சு எடுத்து வச்சிருக்க மட்டன் வந்து சேர்த்துக்கலாம் நம்ம வந்து இதலயே வந்து உப்பு சேர்த்தனால வந்து இதுக்கு தனியா உப்பு சேர்க்கவேண்டாம் நம்ம வந்து இந்த கறியில வந்து மசாலா பிடிக்க தண்ணிக்குமே வந்து நம்ம நல்லா வந்து வதக்கிக்கலாம் இதங்க பாருங்க फ्रेंड्स நம்ம வந்து கறி எல்லாம் வந்து சேர்த்தாச்சு சேர்த்து வந்து நல்லா வந்து மசாலா எல்லாம் பிடிச்சிருக்கு இப்போ நம்ம இதல நெய்ல வந்து வறுத்து வச்சிருக்க அரிசி வந்து இதோட வந்து சேர்த்துக்கலாம்
இதங்க பாருங்க फ्रेंड्स நம்ம வந்து சாப்பாடு சேர்த்தாச்சு இப்போ நம்ம இதல அரிசிக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து முடிச்சிட்டு இத வந்து நல்லா வந்து வதக்கிக்கலாம் ஒரு 2 3 நிமிஷம் வந்து நல்லா வதக்கிக்கோங்க அப்பனாதான் வந்து நல்லா டேஸ்டா இருக்கும் இதங்க பாருங்க फ्रेंड्स நம்ம வந்து நல்லா வந்து வதக்கியாச்சு அந்த சாதத்திலே வந்து நம்ம எல்லாமே வந்து பிடிச்சிருச்சு இப்போ நம்ம இதல ரைஸ்ல வந்து கொஞ்சம் வந்து தயிர் வந்து சேர்த்துக்கலாம் நீங்க வந்து தயிர் சேத்தால் சேர்த்துக்கலாம் இல்லன்னா எலுமிச்சை சாறு இருந்தால் சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு தயிர் வந்து சேர்த்துக்கறேன் இந்த மாதிரி வந்து ஒரு கால் கப் அளவுக்குட கம்மியா சேத்தாலே தயிர் போதும் எல்லastype mix பண்ணி விட்டுலாம் இப்போ நம்ம இதல வந்து தண்ணி சேர்க்க வேண்டிய நேரம் நம்ம வந்து இந்த பிரியாணிக்குலாம் வந்து தண்ணி சேக்கிறதுக்கு பதிலா வந்து நம்ம தேங்காய் பால் தான் வந்து சேப்போம் அந்த மாதிரி வந்து இப்போ நம்ம தேங்காய் பால் வந்து சேக்கலாம் நான் வந்து இன்னைக்கு ஒரு உலக்கு வந்து அரிசி எடுத்துக்கனால 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கறேன் ஒரு உலக்கு அளவுக்கு பாஸ்மதி அரிசி வந்து எடுத்தீங்கனா 1 கப் அளவுக்கு வந்து தண்ணி வந்து சேக்கணும் நாம வந்து சாதா அரிசி தான் வந்து எடுத்துக்கோ அதனால வந்து 2 கப் அளவுக்கு மட்டுமே வந்து தேங்காய் பால் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இன்னொரு கப் வந்து சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி வந்து தேங்காய் பால் சேர்த்து நல்லா mix பண்ண உடனே ஒரு கொதி வந்த உடனே வந்து நாம வந்து மூடி வச்சிரலாம் நாம வந்து மட்டன் ஆல்ரெடி வந்து வேக வச்சு எடுத்தனால சாப்பாடு மட்டும் தான் வேக வேண்டியது இருக்கு ஒரு விசில் மட்டும் வச்சு எடுத்தாலே போதும் இப்போ நாம ஒரு விசில் வந்து வச்சு எடுத்துறலாம் ஒரு விசில் வந்து வரட்டும் இருக்கட்டும் இதா இங்க பாருங்க फ्रेंड्स நாம வந்து ஒரு விசில் வந்து வச்சு எடுத்து வந்து பிரஷர்மே வந்து ரிலீஸ் ஆயிருக்கு இப்போ அதை நாம ஓபன் பண்ணி பார்க்கலாம் இதா இங்க பாருங்க फ्रेंड्स நம்மளோட பிரியாணி ரொம்ப வந்து பாக்கே சூப்பரா இருக்கு நம்ம ரைஸ் எல்லாமே வந்து நல்லா வந்து வெந்திருக்கு ரொம்பவே வந்து கொளையல நம்ம வச்சு தண்ணி இல்லாம வந்து கரெக்ட்டா தான் இருந்திருக்கு அவ்வளவுதான் फ्रेंड्स நம்மளோட ரொம்ப டேஸ்டான மட்டன் பிரியாணி ரெடி ஆயிச்சி இந்த மட்டன் பிரியாணியை நீங்களும் வீட்டு ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பிரின்சஸ் தம் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம் தன்மனே சுவை உலகமங்க பரவட்டும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்